அத்தியாயம் ஒன்பது திகிலுடன் அவனது விழிகள் பக்கவாட்டில் இருந்த ஜன்னலை நோட்டமிட்டான் மிகப்பெரிய ஜன்னலை மறைத்து திரைசீலையாய் போட்டிருந்தார்கள் சார் எதுக்கு வந்ததும் வராததுமா அதை போய் விசாரிக்கிறீங்க கேட்டால் என்ன தப்பு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க கூடாதா இதோ கூப்பிடும் தொலைவுதான் ஸ்க்ரீனை விளக்கினா அதை பார்க்கலாம் ஆனால் தப்பி தவறி அங்கே போயிடாதீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க பார்த்திபன் எதையோ கேட்க வாய்த்திருந்தான் அதற்குள் அவன் கொண்டு சார் ப்ளீஸ் இதை பற்றி எதையும் கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் சொல்லவும் கூடாது இது ரொம்ப அழகான தீவு சுற்றி பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது கார் ஜீப்புன்னு எதை வேணாலும் ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணினா அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அரண்மனை ஒன்று தவிர வேற எதை பற்றி வேணாலும் கேளுங்க விவரம் கிடைக்கும் அந்த பேச்சு மட்டும் வேணாம் உங்களுக்கு நல்லதில்லை கூடுமானவரை திரை சீலையை ஒதுக்கி அதை வேடிக்கை பார்க்காம இருங்க நைட்டில் எந்த சப்தம் கேட்டாலும் கண்டுக்காதீங்க அதோ அந்த மோடாவில் பஞ்சி இருக்குது காதில் நல்லா திணிச்சிக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு படுத்துக்கோங்க பக்கத்து ரூமில் அப்பாவும் பொண்ணும் மதியம் வந்தாங்க தீவை சுற்றி பார்க்க வந்தவங்க தான் அவங்களையும் நான் எச்சரிக்கை பண்ணணும் கால் மணி நேரத்தில் டின்னரை கொண்டு வந்துடுறேன் பாய் சார் சர்வீஸ் பாய் கதவை சாற்றி கொண்டு போய்விட்டான் டிராவல் பேக்கை திறந்து டவலை எடுத்தான் பார்த்திபன் குளித்துவிட்டு புத்துணர்வோடு வெளிப்பட்டான் இரவு உடையை அணிந்து கொண்டு அந்த ஜன்னலை நோக்கினான் அதன் அருகே சென்றான் திரைச்சீலியை ஒதுக்கிவிட்டான் கண்ணாடி ஜன்னலை சாற்றி வைத்திருந்தார்கள் ஜன்னல் வழியாக எதையும் பார்க்க முடியவில்லையே கருப்பு கண்ணாடியை பிட் செய்து யாரும் பார்த்துவிட முடியாதபடி செய்திருக்கிறார்கள் இவன் மெனக்கெட்டு ஜன்னல் கதவின் தாழ்ப்பாலை திறந்தான் வெகுகாலம் திறக்கப்படாமல் அது இறுகி போய் கிடந்தது டிராவல் பேக்கிலிருந்து சிறு புட்டியை எடுத்தான் அதிலிருந்து தேங்காய் எண்ணெயை சிறிது தடவி சில கணங்கள் கழித்து முயற்சித்தான் டக் என்று திறந்து ஜன்னல் திரையை ஒதுக்கி ஏதோ எதிரே பார்த்தான் இருள் நிலா வெளிச்சத்தில் கூப்பிடும் தொலைவில் அந்த அரண்மனை பளிச்சென்று தெரிந்தது கருங்கல் சுவரினால் ஆன காம்பவுண்ட் ஆளுயர்த்திற்கு கட்டப்பட்டிருந்தது சுற்றிலும் மரங்கள் சூழ அரண்மனை நடுவே இருந்தது காம்பவுண்ட் பராமரிக்கப்படாமல் சோவை குன்றி காணப்பட்டது காம்பவுண்ட் சுவரோரமாய் மூளையில் சிறு கொட்டகை அதிலிருந்து வெளிச்சம் கசிந்து வந்தது சர்வீஸ் பாய் அரண்மனையை பார்க்கவே வேண்டாம்னு சொன்னானே அரண்மனை வளாகத்தில் இருக்கும் கொட்டகையில் யாரோ இருக்கிறார்கள் போலிருக்கே அவர்கள் மட்டும் பயப்படாமல் அங்கே வசிக்கிறார்களா யாராயிருக்கும் யோசனையுடன் மீண்டும் அரண்மனையில் பார்வையை பதித்தான் கலைநயத்துடன் கட்டப்பட்டிருந்தது இளவரசி மீனலோசனியின் முகம் மணக்கண்ணில் வந்து போனது மேல் மாடத்தை நோக்கி பார்வையை பாய்ச்சினான் அங்கே உச்சியில் ஒரு உருவம் தெரிந்தது வெள்ளை உடை உடுத்தி தலைவிரி கோலமாய் ஒரு பெண்ணின் உருவம் தூரத்திலிருந்து பார்த்தால் முகம் தெளிவாய் தெரியவில்லை காற்று பலமாய் வீசியதால் வெள்ளை சேலையில் முந்தானை காற்றில் படபடத்தது அடர்ந்த நீண்ட முடி கற்றைகளும் பறந்தன பார்த்திபனுக்கு திக் என்றிருந்தது கண்களை கசக்கி விட்டு கொண்டு மீண்டும் பார்த்தான் அதே காட்சி தென்பட்டது இப்போது அந்த பெண் உருவம் தன் இரு கரங்களையும் இவனை நோக்கி நீட்டியது ஐயோ சினிமாவில் பார்ப்பது போன்று பேய் நிற்கிறதே என்னை பார்த்து கைகளை நீட்டுகிறதே இது இளவரசியின் ஆவி போல் இருக்கிறதே என்னிடம் வா என்னருகில் வா என்று அழைப்பது போல் தெரிகிறதே நடு இரவில்தானே ஆவி நடமாடும் பதினோரு மணிதானே ஆகிறது இந்த ஆவிக்கு நேரம் காலம் கிடையாது போலும் இன்னமும் நடுஜாமம் ஆரம்பிக்கவே இல்லையே எந்த நேரமானாலும் ஆர்ப்பாட்டம் காட்டுமோ அதனால்தான் ஜன்னலை இறுக சாற்றி வைத்து விட்டார்கள் போலிருக்கிறது உள்ளூர இதய துடிப்பு முரசாய் அதிர்ந்தாலும் துணிவை திரட்டியபடி கூர்ந்து நோக்கினான் வாருகில் வா தா உயிரைத்தா என்று பாடாத குறைதான் முகம் சரியாய் தெரியவில்லையே ஒருவேளை இது எனது இருக்குமோ சதா அரண்மனையை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதால் இப்படி ஒரு காட்சி தென்படுகிறதோ கிள்ளி பார்க்கலாமா தனது கையை அவன் கிள்ளிப் பார்க்க எத்தனித்த போது என்று ஒரு பெண் அலரும் சத்தம் கேட்டது விதிர்த்து போய் எதிரே அரண்மனையின் உச்சியில் தெரிந்த உருவத்தை பார்த்தான் இந்த அலறல் சத்தம் அங்கிருந்து வரவில்லை பின்பு யார் அலறியது சப்தம் பக்கத்திலிருந்து வந்ததே ஆம் பக்கத்து அறையிலிருந்து தான் சத்தம் வந்திருக்க வேண்டும் அம்மாடி அம்மாடி என்னாச்சு என்று யாரோ பதறும் குரல் கேட்கிறதே இப்போது அந்த உருவம் மாயமாய் மறைஞ்சு போச்சே இவன் சட்டென்று ஜன்னல் கதவை இழுத்துச் சாற்றினான் திரைச்சீலையால் நன்கு மூடிவிட்டு அறையை விட்டு வெளிப்பட்டான் பக்கத்து அறை கதவை திறந்து கொண்டு ஒரு பெரியவர் பதற்றமாய் வந்தார் இவனை பார்த்ததும் சார் என் பொண்ணு மயங்கி விழுந்துட்டா கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா என்று கேட்டார் ஷுர் தள்ளுங்க உள்ளே நுழைந்தான் இவன் அறையை சுற்றும் முற்றும் நோட்டமிட்டான் சார் இங்க ஜன்னலுக்கு கீழே விழுந்து கிடக்கா பாருங்க அந்த பெண் காட்டன் சில்க் புடவையை அணிந்திருந்தாள் குப்புற விழுந்து கிடந்தாள் இவன் மண்டியிட்டு அமர்ந்தபடி சார் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க என்றான் அவளை தன் பக்கமாய் புரட்டினான் இதுவே வேறொரு ஆளாயிருந்தால் அதிர்ச்சியில் அலறியிருப்பான் இவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் காரணம் அந்த பெண்ணின் முகம் அச்சு அசலாய் இளவரசியின் முகத்தைப் போலவே இருந்தது காரணம் அந்த பெண்ணின் முகம் அச்சு அசலாய் இளவரசியின் முகத்தைப் போலவே இருந்தது அத்தியாயம் பத்து கடலாய் விரிந்த கண்கள் அதே பிறை நெற்றி கண்ணாடியாய் பளபளத்த கண்ணங்கள் பன்னீர் மொட்டை போன்ற மூக்கு அதே ரோஜா இதழ்கள் மூவாயின் நடுவில் குழிவெட்டினார் போன்ற பள்ளம் அதே சங்கு கழுத்து மூங்கில் தோள்கள் அசப்பில் கனவில் வந்த இளவரசி மாதிரியே இருக்காளே இதெல்லாம் பிரம்மையா என் கண்ணில் ஏதாச்சும் கோளாரா இல்ல இதுவும் கனவா யாரோ ஒரு பெண் இளவரசி மாதிரி எனக்கு தென்படுகிறாளே அல்லது நிஜமாக அந்த ஜாடையில் இருக்கிறாளா பார்த்திபன் தன்னை கிள்ளி பார்த்தான் சுரீர் என்று வழித்தது இது நிஜம்தான் என்ன அதிசயம் அந்த வீரன் பார்த்திபனின் மறுபிறவினான் இளவரசி மீனலோசனியின் மறு அவதாரம் இந்த பெண்ணாயிருக்குமோ இளவரசியின் ஆவியை சற்று முன்னர் கூட அரண்மனையின் உச்சியில் பார்த்தேனே இளவரசி ஆவியாய் இன்னும் அலைகிறாள் ஆத்மா இன்னமும் சாந்தி அடையாமல் தவிக்கிறாள் அப்படி இருக்கும்போது அவள் எப்படி மறுபிறவி எடுத்திருக்க முடியும் அப்படி எடுத்திருக்கவே வாய்ப்பில்லையே அரண்மனையில் ஆவியாய் அலைவது இளவரசிதானா அவளது முகம் சரியாய் தெரியாமல் போய்விட்டதே முதலில் ஆவியின் முகம் தெளிவாய் தெரிய வேண்டும் கனவில் நெற்றியில் ரத்தம் வழிய கோர ரூபத்தில் இளவரசி தெரிந்தாலே ஆங்காரமாய் சிரித்தாலே அது கனவில்தானே நேரில் இன்னமும் நான் பார்க்கவில்லையே கண்கூடாய் பார்த்தால்தான் ஒரு முடிவுக்கு நான் வர முடியும் மனதை பைத்தியம் பைத்தியம்தான் பிடிக்கும் இவளை இந்த பெண்ணை பார்க்கும்போது உள்ளூர பிரேமை பொங்குகிறதே காதல் ஊற்றெடுக்கிறதே அப்படியே வாரி அணைத்து முத்தமிட வேண்டும் போல் மனம் பரபரக்கிறதே என்னது இது நான் கண்ணியமான இளைஞன் என்று பெயரெடுத்தவனாயிற்றே எனக்குள் ஏன் இப்படி தோன்றுகிறது கண்டதும் காதலா இல்லை இல்லை அப்படியில்லை இது கண்டவுடன் ஏற்பட்ட காதல் அல்ல ஜென்ம ஜென்மமாய் தொடர்ந்து வரும் நேசம் பூர்வஜென்ம பந்தம் ஆம் அம்மா கூட பூர்வஜென்ம பந்தத்தை பற்றி பூடகமாய் கூறினாரே இவள் எனக்கென பிறந்தவள் என்னவள் தொட்டுத் தொடரும் பந்தத்தில் இவளை பார்த்தவுடன் காதல் ஊற்றெடுக்கத்தானே செய்யும் என் கண்ணே என் ஆருயிரே குப்புற விழுந்ததில் அடிபட்டு வலது நெற்றியில் புடைத்து வீங்கியிருக்கிறதே இவன் அவளை வாரி தூக்கினான் கட்டிலில் பூப்போல் கிடத்தினான் தண்ணீர் தீர்ந்துவிட்டது போலும் இவளது அப்பா ரிசெப்ஷனுக்கு போன் செய்து கொண்டிருந்தார் எங்கேஜாக இருக்கவே அவரே விரைந்து போய்விட்டிருந்தார் அறையில் யாரும் இல்லை அந்த அழகு முகத்தை தாமரை மலர் போல் கையில் ஏந்தி ஐ லவ் லவ்யூடா என்று கூறி இதமாய் முத்தமிட வேண்டும் போலிருந்தது ஆசையை தட்டி அடக்கிவிட்டு இமை கொட்டாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் தாங்க தம்பி வாட்டர் பாட்டிலுடன் இவளின் அப்பா பதற்றமாய் வந்தார் தண்ணீரை அவளது முகத்தில் சலப் சலப் தெளித்தான் பார்த்திபன் அழகான இமைகளுக்குள் விழிக்கோளங்கள் அங்கும் இங்கும் உருண்டன பின்பு மெதுவாய் கண் திறந்தாள் மிக அருகாமையில் ஒரு வசீகரமான இளைஞர் முகம் தெரிந்ததும் சற்றே திகைத்தாள் நெத்தியில் வலி அதிகமாக இருக்கா கொஞ்சம் வலி இருக்கு குரல் கூட கனவில் வந்த இளவரசியின் குரல் போலவே இனிமையாயிருந்தது அம்மாடி பூர்ணா என்னமாச்சு உனக்கு திடீர்னு அலறிக்கிட்டு கீழே விழுந்து மயக்கம் போட்டுட்ட அப்பா தவிப்புடன் கேட்டார் அந்த ஜன்னலிலே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேனா அரண்மனையோட மேல் மாடத்துல ஒரு வெள்ளை உருவம் தெரிஞ்சதுப்பா அந்த காலத்து பேய் படங்கள்ல வர்ற மாதிரியே இருந்தது முந்தானையும் தலைமுடியும் காத்துல பறந்துச்சு டெரராக இருந்துச்சு இதெல்லாம் போதாதுன்னு என்னை பார்த்து கை நீட்டி வான்னு கூப்பிட்டுச்சுப்பா முதல்ல அதை பிரம்மைன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் அதோட பயங்கரத்தை பார்த்துட்டு அலறி மயக்கம் போட்டுட்டேன் பூர்ணா பேசியதை உன்னிப்பாய் செவிமடுத்தான் பார்த்திபன் இந்த ஜன்னலை திறந்து அரண்மனையை வேடிக்கை பார்க்க வேணான்னு சர்வீஸ் பாய் உங்களை எச்சரிக்கை பண்ணலையா என்று கேட்டான் பார்த்திபனு தான் பின்ன அதை மீறி இவங்க வேடிக்கை பார்த்துருக்காங்க நீங்கள் தடுக்கலையா சார் பெரியவரை பார்த்து புன்னையுடன் கேட்டான் இல்லை தம்பி சர்வீஸ் பாய் வந்து சொன்னது எனக்கு தெரியாது அவன் வந்தப்போ நான் பாத்ரூமில் இருந்தேன் விஷயம் தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு அந்த அண்டை நகர விட்டுருக்க மாட்டேன்ல தக்க விஷயத்தில் வந்து உதவி நீங்க ரொம்ப நன்றி தம்பி நோ மென்ஷன் ப்ளீஸ் பேக்கில் ஒரு ஆயின்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வீக்கத்தில் தடவினா வலியும் குறையும் வீக்கமும் மட்டுப்பட்டுரும் கொண்டு வரேன் இரண்டே நிமிடங்களில் ஆயின்மெண்ட்டை கொண்டு வந்தான் இதை நல்லா தடவிக்கோங்க இது உங்ககிட்டயே இருக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்ளை பண்ணினா சீக்கிரம் குணமாயிடும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆள் ஆளுக்கு தேங்க் பண்ணிட்டே இருக்காதீங்க சர்வீஸ் பாய் வான் பண்ணியும் ஜன்னலில் திறந்து பார்த்துருக்கீங்க அவ்வளோ தைரியமா துணிச்சலான பெண் இருக்கே கடைசி வரைக்கும் அந்த துணிவை மெயின்டைன் பண்ணியிருக்க வேண்டாமா இவன் சிரித்தபடி கேட்டதும் அவளுக்கு சங்கோஜமாய் போய்விட்டது தைரியம் எல்லாம் இல்லை ஒரு ஆர்வக்குளாறு தான் இந்த இங்கிலீஷ் படம் ரொம்ப திகிலாக இருக்குது யாரும் பார்க்காதீங்கன்னு சொன்னால் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோமேனு மனசு பரபரக்கும் இல்லையா அது மாதிரி தான் இதுக்கு தான் துணிச்சல் இதுதான் தைரியம் அப்ரிஷியேட்டிவ் நடுவில் பயத்தை நுழைய விடாமல் பார்த்துக்கோங்க ஷியர் உங்கள் பேர் என்ன தம்பி சொந்த ஊர் எது பார்த்திபன் சென்னை தான் பூர்வீகம் நாங்கள் மதுரையில் இருக்கோம் என் பேர் சந்திரசேகர் இவை எங்களுக்கு ஒரே பொண்ணு தீவ சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மீதிய நான் சொல்றேன் எங்க அப்பா ஒரு தொழிலதிபர் சின்ன வயசிலே நான் அம்மா விழந்துட்டேன் ரொம்ப செல்லமா வளர்த்தாரு நான் ஆசைப்பட்ட உடனே அதை நிறைவேற்றிடுவார் இயற்கை எழில் கொஞ்சம் பிரதேசங்களுக்கு அடிக்கடி போய் தங்கிட்டு வர்றது எங்களோட ஹாபி புன்னகைத்தால் பூர்ணா எங்க குலதெய்வம் மீனாட்சி அம்மன் மீனானு தான் பேர் வச்சோம் கூப்பிடுறதெல்லாம் பூர்ணான்னு தான் எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கோம் இந்த மாதிரி எங்கேயும் நடந்ததில்ல பேசாம காலி பண்ணிட்டு காலையிலே புறப்படலான்னு இருக்கேன் தம்பி ஏன்னா எனக்கு இருக்கிறது இவன் மட்டும்தான் பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்றாயிட்டா என்ன பண்றது கவலையுடன் மகளை ஊன்றி பார்த்தார் உங்க பிரியம் சார் ஜன்னலை சாத்திட்டு போறேன் ரிலாக்ஸ்டாக தூங்குங்க பக்கத்தில் தானே நான் இருக்கேன் தைரியமா இருங்க வரட்டுமா என்று கூறிவிட்டு ஜன்னலை சாற்றிவிட்டு விட்டு வெளியேறினான் பெயரில் கூடவா இப்படி ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும் இளவரசியின் பெயர் மீனலோசனி பூர்ணாவின் இயற்பெயரும் மீனா இவள் இளவரசியின் மறுபிறவிதானா அப்படியென்றால் அரண்மனையில் யாருடைய ஆவி உலாவிக் கொண்டிருக்கிறது பார்த்திபனின் தலைக்குள் வண்டு குடைந்தது